நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கென்று அழைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2 நாளாகமும் 34 அதிகாரம் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். செய்திக்காக, ஆலோசனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பகுதியிலே நல்ல ஒரு சம்பவத்தை நாம் பலமுறை படித்திருக்கலாம். ஆலயத்தில் தொலைந்த வேதாகமம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் ஆலோசனை நாம் கேட்கலாம். ஆலயத்தில் தொலைந்த வேதாகமம், வழக்கமாக இவ்வளவு நீளமான வசனங்களை செய்திக்கு முன்பாக வாசிப்பது என்னுடைய பழக்கம் அல்ல. ஆனால் அரை மணி நேரத்திற்கு உள்ளதாக எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது என்பதனாலே நான் முழுவதுமாக வாசித்து விடுவது நன்மையாக இருக்கும் என்று நினைத்து 14 வசனங்களை நாம் வாசிக்கும். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று 1 வசனம் 34 அதிகாரம் சொல்லுகிறது. தாத்தாவின் வழி, தகப்பனாரின் வழி இரண்டுமே விக்கிரக ஆராதனையாய் இருந்தது. 33:22 33:22 பாருங்கள். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். மனாசேயினுடைய மகன் ஆமோனும் அவனைப் போலவே விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். அந்த ஆமோனை 24 வசனத்திலே தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது, அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் என்று 33 அதிகாரம் முடிகிறது. இப்போ அந்த 34 அதிகாரம் எப்படி துவங்குகிறது என்று சொன்னால், 8 வயதான சிறு பிள்ளையாக இருக்கிற அந்த யோசியாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். யோசியா யூதா தேசத்து ராஜாவாக பொறுப்பெடுக்கிறார். அவர் வளருகிறார். வளரும் பொழுது வழக்கமாக சிறு பிள்ளைகள் யாரை பின்பற்றுவார்கள் என்றால் தன்னுடைய தகப்பனாரை, தன்னுடைய வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். ஆனால் இந்த ஒரு ராஜா எப்படி வளர்கிறார் என்று சொன்னால், 2 வசனம் என்ன சொல்கிறது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனாரை கொன்று போட்டார்கள். தன்னுடைய தாத்தா அவனுடைய வழி எப்படி இருந்தது, இதெல்லாம் அறிந்த ஒரு பிள்ளை தான் ராஜாவாக வருகிறார். ஆனால் இந்த வளர்ந்த பிள்ளை ஏதோ தவறு இருக்கிறது என்பதை உணர்கிற ஒரு மனப்பக்குவம் அவருக்கு வந்தது. தன்னுடைய தகப்பனை கொன்று போட்ட ஜனங்கள் மீது கோபப்படுவதை காட்டிலும் ஏன் கொலை செய்யப்பட்டார், எது சரியான பாதை என்பதை உணர்ந்த ஒரு மகனாக, ஒரு சிறு பிள்ளையாக அவர் வளர்கிறார். அவர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பன் ஆமோன் என்று சொல்வதை காட்டிலும் தாவீதின் வழி, தன்னுடைய தகப்பன் தாவீதின் வழிகளில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய பாதையை நேர்வழிப்படுத்தி கொண்டார் என்பது நமக்கு ஒரு பாடம். அவர் இடது வலது புறமாக சாயாமல் நேர் பாதையிலே, தேவனுடைய பாதையிலே அவன் நடந்தான் என்று சொல்வது மாத்திரமல்ல, செயல்பாட்டிலே அவன் இறங்குகிறான். இதை தான் ஒரு 5 பாகமாக நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். முதலாவது ஒரு செயல்பாடு அந்த அருமையான ராஜாவினிடத்தில், சிறு ராஜாவினிடத்தில் நாம் காண முடியும். 3 வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்திலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். கவனிச்சிங்களா, அவன் ராஜ்யபாரம் 8வது வயதில் அவன் துவங்குகிறான். இப்போ அந்த ராஜ்யபாரத்தின் 8வது வருஷம் அவனுக்கு, அப்போ வயது எத்தனை, 16 வயது. 8 வயதில் அவன் துவங்குகிறான்.
எட்டு வருடங்கள் அவன் ராஜ்யபாரம் நடக்கிறது. அந்த எட்டாவது வருஷத்திலே, அதாவது 16வது வருஷத்திலே, அவன் இன்னும் இளம் வயதாயிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அப்போது ஏதோ தவறு நடந்திருக்கிறது, ஏதோ சரியாக இல்லை, ஏதோ முறை தவறி இருக்கிறது, சரியான ஒரு பாதையில் நாம் இல்லை என்பதை அவன் உணர்ந்து தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது 12வது வருஷத்திலே, அதாவது 8வது வயது, 12 வருடங்கள் அவன் ராஜ்யபாரம், அப்போ அவனுக்கு எத்தனை வயசு, 20 வயதிலே அவன் செயல்பாட்டிலே இறங்குகிறான். 12ஆம் வருஷத்திலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் எல்லாம் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குகிறான். ஒரு ஆக்ஷன் அங்கு துவங்குகிறது. என்ன விதமான காரியங்களை எடுத்து போடுகிறான் பாருங்கள். மேடைகளை அவன் அகற்றுகிறான், தோப்புகளை அகற்றுகிறான், சுரூபங்களை அகற்றுகிறான், விக்கிரகங்களை அகற்றி போடுகிறான். எங்கே என்று சொன்னால், அந்த மெயின் சிட்டி, கேபிட்டல் சிட்டி மாத்திரமல்ல, அந்த தேசம் முழுவதையும், எருசலேமை மாத்திரமல்ல, யூதாவையும் அவன் சுத்திகரிக்க துவங்குகிற ஒரு ராஜாவாக நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், தோப்புகள்னா என்ன, மேடைகள்னா என்ன, சுரூபங்கள்னா என்ன, விக்கிரகங்கள்னா என்னன்னு கேட்கலாம். சுரூபங்கள் அப்படிங்கிறது கிரேவ், ஒரு ஒரு மரத்தை எடுத்து அதில் வந்து நம்ம ஆர்ட் செய்வாங்க, அது கிரேவிங் அப்படின்னு சொல்கிறது, அதில் இழைத்து விக்கிரகங்களாக செய்வது. இப்போ விக்கிரகங்கள் என்று இங்கே சொல்லப்படுவது கேஸ்டட், உருக்கி செய்வது, இரும்பை உருக்கி, தங்கத்தை உருக்கி, அப்படியாக உருக்கி செய்யப்பட்டவைகள். அப்போ எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறான். மேடைகள், உயரமாக இருந்த மேடைகள், விக்கிரகங்களுக்காக வைக்கப்பட்ட மேடைகள், தோப்புகள் அப்படின்னா பில்லர்ஸ், ஸ்தூபிகள், ஸ்தூபிகளாக செய்து வைக்கக்கூடிய அந்த தோப்புகளாக இருந்தாலும், மேடைகளாக இருந்தாலும், சுரூபங்களாக இருந்தாலும், விக்கிரகங்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அவன் துடைத்து போடுகிறான். அற்று போட்டு அவன் சுத்தப்படுத்துகிறதை பார்க்க முடியும். கேபிட்டல் சிட்டி எருசலேமை மாத்திரமல்ல, யூதயா முழுவதையும், யூதா முழுவதையும் அவன் சுத்தப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டில், ஒரு ஆக்ஷன் கிங்காக அவன் இறங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது நான் ஒரு சிறு பையன், என்னுடைய தகப்பனார் இதற்காக கொன்று போட்டார்கள், அவர்களை நான் பழி வாங்க வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. சரியானது எது என்பதை அவன் புரிந்து கொண்டான், அதை அவன் செயல்படுத்துகிறான். ஐயோ, அவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ, இவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ, உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் விக்கிரகத்தாலே நிரம்பி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டு கம்முன்னு இருக்கலாம். அவர்கள் தாயார் அங்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க முடியும்? மகன் ராஜ்யபாரத்துக்கு வந்த பொழுது தகப்பனை இழந்த ஒரு பையன், கணவனை இழந்த ஒரு மனைவி, ஒரு தாய் தன்னுடைய மகனிடத்தில் எதை அவர் சொல்லி கொடுத்துருக்க முடியும்? அப்போ அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. ஸோ ஹீ நெவர் பாதர்ட் அபவுட் தி சிச்சுவேஷன். சுற்றி இருக்கிற சூழ்நிலையை குறித்து ஒரு நாளும் அவன் கவலைப்படாமல், தேவனுடைய செயல்பாடு எதுவோ அதை செயல்படுத்தின ஒரு மனுஷனாக, ஒரு ராஜாவாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்ற அதிகாரம் உண்டு. ஒரு குடும்ப தலைவனாக, சம்பாதிக்கிறவனாக, ஒரு ஊழியனாக, ஒரு மேனேஜராக, ஒரு தொழிலாளியாக, நமக்கென்று ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கிற சூழ்நிலையில் அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம அதை பயன்படுத்துகிறோமா, அல்லது சூழ்நிலையை ஒப்பிட்டு நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா? அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்ம எல்லாரும் மெஜாரிட்டியை பார்த்துட்டு அமைதியாக விட்டுருவோம். குறிப்பாக இந்த ஆயுத பூஜை, பொங்கல் அதெல்லாம் வரும்பொழுது கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஓரமாக நின்றுவாங்க. அவர்களுடைய பொருள்கள் மேலே அவர்கள் பூஜை செய்வதையும் பார்த்து கொண்டு கவனம் இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தையும் நாம் கவனிக்கிறோம். அதெல்லாம் கடந்து இப்போது போன வருஷம் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊழியக்காரர் பொங்கலு கொண்டாடினாங்க, அது ஃபேஸ்புக்கிலலாம் வந்துச்சு. அதை டினாமினேஷன்காரங்க ஏதோ என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஊரோடு ஒத்துப்போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த விக்கிரக ஆராதனையிலே கலாச்சாரம் என்ற பெயரிலே கலந்து கொள்ளும் பொழுது என்ன, உலகம் எப்படி பார்க்கிறது? ஒருவேளை அவர்களுடைய எண்ணங்கள் வேறையாக இருந்திருக்கலாம்,
வேற ஒரு சிந்தனையிலே அவர்கள் செய்திருக்கலாம், அல்லது அந்த வழியே போகும் பொழுது போட்டோ எடுத்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் அவனுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு நான் காரணமாகிவிடக்கூடாது. அங்கதான் நம்ம கவனமா இருக்கிறோம். அப்போ நம்முடைய செயல்பாடு, நம்முடைய நடக்கைகள் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நம் அவசியம். எப்படியாக மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள்? புகைப்படம் எடுத்துக்கொண்டோம், அப்பா பிள்ளை மகன் மருமகன் மாமா பிள்ளை எல்லாருமா சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறையாக நமக்கு தெரியலாம். மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது அதை தவறாக சித்தரிப்பதற்கு நாம் காரணமாக ஆகிவிடுகிறோமோ? இந்த ராஜா தன்னுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி தேசத்தை அவன் முழுவதுமாக சுத்தப்படுத்துகிற ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான். அவனுடைய அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு அதிகாரத்தை தேவனுக்கு நேராக அவன் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் எவ்வாறாக அதை கற்றுக்கொள்கிறோம், எவ்வாறாக அதை பயன்படுத்துகிறோம், நம்முடைய எல்லையிலே நாம் குறைந்தபட்சம் நம்முடைய எல்லையிலே அந்த அதிகாரத்தை தேவனுக்கு என்று பயன்படுத்துகிறோமா? நாம் அங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இரண்டாவது 8வது வசனத்தை வாசியுங்கள். 34வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசேயாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். இப்போ ஒரு ஏரியா முடிஞ்சது, எருசலேமையும் யூதாவையும் சுத்தம் பண்ணுகிறான். அதற்கு பின்பு 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்ட பூசாரிகளையும் அவன் கொலை செய்து அவர்கள் முழுவதுமாக சுத்தம் பண்ணுகிறான். இப்பொழுது அடுத்த லெவலுக்கு போகும் பொழுது தான் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் அவன் சுத்திகரிக்கிறான். இரண்டு காரியங்கள், தேசத்தை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, ஆலயத்தை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு அடுத்த ஒரு காரியம் கடைசி வசனம், அந்த வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு ராஜா எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ தேசத்தையும் ஆலயத்தையும் ஒரு ராஜா சுத்தம் பண்ணணுமா? அப்போ திரும்பவும் கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான்னா அப்போ என்ன நடந்தது? விருப்பப்பட்டீங்கன்னா அதை குறித்து வச்சுக்கோங்க. தேசத்தையும் ஆலயத்தையும் அப்படிங்கிற அந்த ஆலயம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி எருசலேம் தேவாலயம் அல்ல, அது வந்து பெய்த் அப்படின்னு எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிறது. அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும் பெய்த்னா என்னது, வீடு. தேசத்தையும் வீட்டையும், தேசத்தையும் அரண்மனையையும், தேசத்தையும் அவனுடைய குடிலையும், தேசத்தையும் அவன் வாழ்கிற வாழ்க்கையையும், எல்லா இடங்களையும் ஆலயத்தை அவன் பரிசுத்தப்படுத்தவில்லை. தேசத்தையும், இந்த இடத்துல ஆலயம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தை வீட்டை குறிக்கிறது, பேலஸை குறிக்கிறது, அவன் வசிக்கிற இடத்தை குறிக்கிறது. அப்போ உள்ளேயும் வெளியேயும், வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும், வழக்கமாக நாம் என்ன பண்ணுறோம்னா வெளியே பண்ணிடுவோம், உள்ளே பண்ண மாட்டோம். வெளியே போகும்பொழுது நம்ம எல்லாம் பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா பழைய வாழ்க்கை. மற்றவர்களோடு ஒத்து போகும் பொழுது நாம் பெரிய பரிசுத்தவான், வீட்டுக்குள்ளே வந்துட்டால் மனைவிக்கு தெரியும் நம்ம எவ்வளோ விசுவாசின்னு, புருஷனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய விசுவாசின்னு, பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா எவ்வளோ பெரிய விசுவாசின்னு. இரண்டு இடமும், தேசமும் வீடும், மற்றவர்கள் இடமும் தான் வசிக்கும் இடமும், இரண்டையுமே அவன் சுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக அவன் அங்கு காணப்படுகிறான். இது எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் அவனுடைய 18ஆம் ராஜ்யபார வருஷத்திலே. அந்த 8வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் அதாவது வீட்டையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18வது வருஷத்திலே அதாவது 18
18+8 26வது வயசிலே அவன் என்ன பண்ணுகிறான், சில ஜனங்களை கூட்டி சேர்த்து கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு, ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் பில்டிங், அதை சரி செய்வதற்கு அதை சுத்தம் பண்ணி சீர்படுத்துவதற்கு ஜனங்களை ஏற்படுத்துகிறான். இப்போ தேசத்தை அவன் சுத்தம் பண்ணுகிறான், தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணுகிறான், விக்கிரகங்கள் தோப்புகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவன் எடுத்து போடுகிறான். அது மாத்திரமல்ல, அதை செய்வித்தவர்கள் அதற்கு பூஜை செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் அவன் காலி பண்ணுகிறான். 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள், அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி, அதாவது யாரெல்லாம் இந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டார்களோ அவர்களை கொலை செய்து அவர்களோடு புதைக்கிற இடத்திலே இந்த விக்கிரகங்களையும் புதைத்தானாம், அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்போ எப்படி ஒரு அக்ரஸிவான ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறான் பாருங்க. அதனாலதான் இந்த யூதா தேசத்து ராஜாக்களிலேயே இந்த ஒரே ஒரு ராஜா மாத்திரம்தான் கிளீனஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்ட சுத்தம் உள்ள ஒரு ராஜாவாக இருந்தார். இஸ்ரவேல் யூதா, சில நேரம் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும், இஸ்ரவேலர்கள் யார், யூதர்கள் யார், யூதா தேசத்து ராஜா, இஸ்ரவேல் தேசத்து ராஜா, யூதா ராஜா இஸ்ரவேல் ராஜாவோடு சண்டை போடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ யூதா இஸ்ரவேல் இல்லையா, இஸ்ரவேல் யூதா இல்லையா என்று உங்களுக்கு குழப்பம் வரும். ஒரு சின்ன ஒரு ரீகேப் வேகமாக உங்களுக்கு நான் ஞாபகம் வைப்பதற்கு கொடுக்கிறேன். தாவீது முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டார், தாவீதுக்கு பின்பு சாலமோன் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டார். சாலமோனுடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய பையன் யெரொபெயாம் ராஜ்யபாரத்துக்கு வரும்பொழுது தேசத்து ஜனங்கள் யெரொபெயாம் இடத்துல வந்து கேட்கிறார்கள், உங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப வரிகளை நிறையா சுமத்திட்டார், அதனால் கொஞ்சம் எங்களுக்கு குறைச்சிங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ன உடனே, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுறாரு, ராஜாவினுடைய அதாவது தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைக்காரர்களிடத்திலே கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னால், ஆமாம் உங்கள் அப்பா வந்து ரொம்ப வரியெல்லாம் நிறையா போட்டு சுமத்திருக்கிறாங்க, அதனால் நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்கள் மீது ஜனங்களுக்கு ஒரு அன்பு ஏற்படும், குறைப்பது நல்லது அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு தன்னுடைய வயதை சார்ந்த தனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தன்னுடைய அந்த ஏஜ் லிமிட்ல இருக்கக்கூடிய ஆலோசனைக்காரர்களை கூப்பிட்டு கேட்குறார். அப்போ அவர்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, மக்கள் கேட்டுட்டாங்க உடனே நீங்கள் வந்து அந்த அவர்கள் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து ஓகே அப்படின்னு நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே மதிப்பு போயிடும், நீங்கள் ராஜா உங்கள் பவரை நீங்கள் காட்டணும் அப்படின்ன உடனே இவனுக்கு இது நல்லா பட்டுது. மறுநாள் அந்த ஜனங்கள்லாம் வரும்பொழுது அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா தேழுனா நான் கொடுக்கு, எங்கள் அப்பா பாம்புனா நான் இது அப்படின்னு என்னுடைய பவரை காட்டுறார். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நீ யாரும் உங்கள் அப்பா யாரும் உங்கள் தாத்தா யாரு, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் வெளியே பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் வடக்கு புறமாக ராஜாவை எதிர்த்து ஒதுங்கி போனார்கள். யூதா பென்யமீன் இந்த 2 கோத்திரம் மாத்திரம் சாலமோன் மகனான யெரொபெயாமனுக்கு கீழே பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு தங்கிவிட்டார்கள். அங்கே தான் 2 ராஜ்யமாக பிரிகிறது, இஸ்ரவேல் தனியாகவும் யூதா என்ற ஒரு கோத்திரமாக ஒரு ராஜ்யமாகவும் 2 பிரிகிறது. அப்போ சாலமோனுக்கு பின்பு எழுதப்பட்ட அந்த காலத்திற்கு பின்பு வருகிற யூதா என்று சொல்லும் பொழுது அது 2 கோத்திரத்தையும், இஸ்ரவேல் என்று சொல்வது 10 கோத்திரத்தையும் குறிக்கிறது. இந்த 2 கோத்திரத்தில் உள்ளவர்கள் எருசலேமை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். 10 கோத்திரம் தனியாக பிரிந்தவர்கள் சமாரியாவை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே
இந்த முழுவதுமாக அழிக்கப்பட்டது, இந்த 10 கோத்திரம் முழுவதுமாக போனது. அதுக்கு முன்னதாகவே நடந்தது, ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சு போட்டு போகிறாங்க, பாபிலோன் ஒரு பக்கம் போகுது, நேபுகாத்நேச்சார் இவங்களெல்லாம் அந்த சரித்திரத்துக்குள்ளே வந்தால் நம்ம சப்ஜெக்ட் மாறிடும். இப்போ இந்த 2 கோத்திரத்தார் மாத்திரம்தான் மீதம் இருக்கிறார்கள், யூதா கோத்திரம் மாத்திரம்தான் மீதம் இருக்கிறது, யூதாவும் பென்னியமும் மாத்திரம்தான். இந்த ராஜாக்களிலே 20 அதில் 21 ராஜாக்களாக அரசாண்டதில் 41 ராஜாக்களிலும் ஒரே ஒரு ராஜா மாத்திரம்தான் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் இந்த யோசியா ராஜா. இப்போ இந்த யோசியா ராஜா எவ்வளவு தீவிரமாக ஜனங்களிடத்தில் நடந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருப்பான். அவன் தேசத்தை மாத்திரமல்ல வீட்டையும் அவன் சுத்திகரித்தான். அவனுடைய வயது அப்பொழுது 26. அந்த சின்ன வயதில் நீங்களும் நானும் 26 நம்ம ஊர் நம்மளை பேச்சு கேட்டிருந்திருக்குமா, இல்லை மதிச்சிருந்திருக்குமா? ஆனால் அவன் ராஜ்யபாரத்தில் இருந்ததுனாலே அதை அவன் பயன்படுத்தினான், அதை செயல்படுத்தினான். நீங்களும் நானும் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அதிகாரத்திலே எதை நாம் செயல்படுத்தாமல் விட்டிருக்கிறோம்? ஒழுக்கத்தை செயல்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டியது சீர்குலைவு என்று அறிந்தும் அதை செயல்படுத்தி இருக்கிறோமா? செய்ய வேண்டியது என்று எது என்பதை உணர்ந்தும் செய்யாமல் நாம் எதெல்லாம் விட்டிருக்கிறோம்? நமக்கு அது தெரியும். கிறிஸ்தவர்களிடத்திலே ஒரு ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்திலே உள்ள ஐக்கியம், 2 நமக்கு இருக்கும் பொழுது 2 இடத்திலே 2 விதமான மனிதர்களாக நாம் வாழ்கிறோமா, அல்லது 2 சமுதாயத்திலும் நாம் ஒரே மனிதர்களாக ஒரே கிறிஸ்தவனாய் நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்டின் சபையார் இடத்துல ஒரு மாதிரி, டினாமினேஷனோடு சேர்ந்துட்டு அவங்களோட ஒரு மாதிரி, 2 பேரிடத்திலையும் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா, அல்லது நிறம் மாறுகிறோமா? ஆனால் இவன் வீட்டை சுத்தம் பண்ணியது மாத்திரமல்ல தேசத்தை சுத்தம் பண்ணினான். இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, அவன் தன்னுடைய யூதா மாத்திரம் அவன் சுத்தம் பண்ணவில்லை. 7 வசனம் படிங்க, 34:7. இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்கள், யூதா மாத்திரமல்ல அவன் கண்ணப்பட்ட எல்லா இடத்தையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இப்போ நம்முடைய வாழ்வில் நான் எங்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் அதுக்கு நான் பொறுப்பாக இருந்து அதை செயல்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. யாக்கோபு 1:8 நம்ம பார்க்கிறோம், இரு மனம் உள்ளவன் எங்கும் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறான், நிலையேற்றவனாக இருக்கிறான். அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நான் செயல்படுகிறவனாக இருந்தால் தேவன் வாந்தி பண்ணப்படுகிறார். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒன்று, வி ஹாவ் டு மெயின்டைன் அ ஸ்டாண்டர்ட்னா அது ஒன்று தான், இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்போது இவன் இந்த யோசியா ராஜா எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக அதை சீர்படுத்துகிறவனாக கடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்க முடியும். 3 பகுதியில் நாம் 12 வசனத்தை வாசிக்கலாம். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள் என்று ஒரு வாக்கியம் அங்கு வருகிறது. தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஜனங்கள் உண்மையாய் செய்தார்களாம். அவர்கள் கொஞ்சம் மாறி, இந்த எல்லாம் பிஸி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் அப்படி எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா, கொஞ்சம் நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா, கொஞ்சம் நம்ம தேவைகளை நம்ம ஒதுக்கி வைத்துக்கிட்டா என்ன பிரச்சனை, யாருக்கு தெரிய போகுது என்று நினைக்காதபடிக்கு உண்மையாய் அந்த வேலையை செய்தார்களாம். வேதாமம் என்ன சொல்கிறது, உண்மையாக இருக்கிறவன், கொஞ்சத்தில் உண்மையாக உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக தேவன் அவனை உயர்த்துகிறார். ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்தால் பல விஷயங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 84:11 இப்படியாக சொல்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதம் 84:11 நம்ம பார்க்கிறோம். அப்போது உத்தமமாய் நான் வாழும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாராம், வழங்காதிரார் அப்படின்னா நத்திங் ஸ்டாப்ஸ் ஹிம், அவர்னால நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கவே முடியாதான். நான் உண்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால் அதற்கான பலன் நம்மை தேடி வந்து விடும் எப்படினாலும். ஏனென்றால் நான் தேவனுக்கு கடன் கொடுத்து விட்டேன், தேவனை கடன்காரராய் வைக்கப் போவது அல்ல. நான் உண்மையாய் நடந்து விட்டால் அந்த உண்மைக்கு அவர் எனக்கு நிச்சயமாக பலன் கொடுத்துத்தான் தீருவார் என்கிற அந்த வசனம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார்,
நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலை, வழங்காதிரார் அப்படின்னா வந்து தீரும் எப்படினாலும். யாக்கோபு 4:8, தேவனிடத்திலே கேளுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்திலே அவர் சேருவார் என்று யாக்கோபு 4:8 சொல்கிறது. அதாவது நான் முதலாவது போக வேண்டும், அப்பொழுது அவர் என்னிடத்திலே திரும்பி வருகிறார். அந்த கான்சிக்வன்ஸை நம்ம பார்க்கணும். நான் முதலாவது போக வேண்டும், அவர் பிற்பாடு என்னை தேடி வருகிறார். நான் அவரை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து வாசல் கதவில் நின்று என்ன பண்ணுறாரு, தட்டுகிறவர். படாரண கதவை திறந்து உள்ளே வந்து உட்கார்ந்து ஆக்கிரமிச்சுக்கிறவர் அல்ல, அது பிசாசு. நமக்கு விரோதமாக, நமக்கு பிரியம் இல்லாமல் நம்மை ஆட்கொள்கிறது பிசாசு. ஆனால் தேவனும் அவர் தட்டுகிறார், என்னுடைய சத்தத்தை ஒருவன் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து நான் வாசம் பண்ணுவேன். வலுக்கட்டாயமாக அல்ல, நாம் பிரியப்பட்டு, நாம் உந்துவிக்கப்பட்டு, நாம் பிரியத்தோடு அதை நன்மையாக செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் தேடி வருகிறது. நாம் பிரியப்படாமல் எனக்கு ஆசீர்வாதம் வரட்டும், அப்புறம் நான் அதை செய்யலாம் என்று நினைத்தால் நடக்காது. உங்களுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னா முதல்ல விதையை போடணும், அதுக்கப்புறம் தான் மரம் வளரும். எனக்கு எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் செய்யலாம்னு ஒரு நாளும் நடக்காது. நான் முதலாவது செய்ய வேண்டும், அதுக்கு பின்பு நமக்கு ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது. ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணம் இல்லை, நடந்த சம்பவம். எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரில, பட் எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. வீட்டில் நான் நிறைய எழுதுகிற ஆள். அப்போ வீட்டில் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு பேனா வேணும்னா ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டு வந்துடுவேன். சிவப்பு வேணுமா, ப்ளூ வேணுமா, பிளாக் வேணுமா, எல்லா ஆஃபீஸில் இருக்கும் ஒவ்வொரு பேனாக வீட்டுக்கு வந்துடுறது. என்னென்னா மனசில் நம்மளே தேத்திக்கிறது, கம்பெனிக்கு தானே வந்திருக்கோம், கம்பெனி வேலையை பார்க்குறோம், ஒரு பேனாவில் என்ன வந்துடப்போகுது. ஸ்கெட்ச் பேனாக தூக்கிட்டு வர்றது, ஸ்டாப்லர் தூக்கிட்டு வர்றது, பஞ்சிங் மிஷின், ஃபைல், எதுனாலும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ். ஏன்னா எங்களுக்குன்னு ஸ்டேஷ்னரி கொடுப்பாங்க. எல்லாம் வீட்டில் நான் பயன்படுத்திட்டு தான் இருந்தேன். அது எனக்கு அது குற்றமாக படலை, எனக்கு நானே அதை நான் வந்து சமாதானப்படுத்தி கொண்டேன். இது நம்முடைய வேலை, இதில் என்ன வந்துடப்போகுது. ஆனால் நாள் பட எனக்கு அது ஒரு நாள் தவறு என்பதை நான் உணர்ந்த பொழுது எல்லாவற்றையும் கொண்டு போய் கம்பெனியில் கொண்டு திருப்பி கொடுத்தேன். கொண்டு அங்கே வச்சுட்டேன், எனக்கு வேண்டாம் வச்சுட்டு, எனக்கு வேண்டிய பேனாவையும் பென்சிலையும் வேண்டிய ரப்பர் எல்லா ஸ்டேஷ்னரையும் காசு கொடுத்து நான் வாங்கினேன். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு பேனா வாங்குறது ஒரு 200 பைசா வந்துடும், 100 ஃபில்ஸ் அல்லது 500 ஃபில்ஸ் வருமா, அதில் மிச்சப்படுத்துகிறதா நாம் நினைத்து கொண்டு சும்மா தானே இருக்குது என்று நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்தினதை என்னுடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் அது என்னுடைய பொருள் அல்ல, எனக்கு வேண்டியதே நான் செலவு செய்து வாங்க வேண்டும் என்று எப்பொழுது எனக்கு தோன்றிற்றோ அப்பொழுது நான் செலவு செய்து வாங்கினேன். என்ன வித்தியாசப்பட்டது என்று சொன்னால், காசு மிச்சப்படுத்துவதற்காக நான் எந்த காலங்களிலே நான் இப்படி செய்தேனோ அப்பொழுது எந்த காசையும் நான் சேர்த்தது கிடையாது. ஆனால் நியாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செலவு பண்ணாலும் பரவாயில்லை என்று எப்பொழுது நான் செலவு செய்தேனோ அப்பொழுது என் கையிலே காசு நிற்க ஆரம்பித்தது. இதுதான் மல்கியால சொல்றார், பொத்தலான பையில போடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நீதியாய் நாம் நடக்கும் பொழுது அந்த நீதிக்கேற்ற பலன் நிச்சயமாய் வரும். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, கிணற்று தண்ணியை ஊற்று எடுக்க எடுக்க தான் என்னாகும், தித்திப்பார். தண்ணி எடுத்த செலவாயிருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டு போயிடும். ஊற்று தண்ணீரை நாம் எடுத்து 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 செலவு பண்ண அது நிறையா வரும், டேஸ்டாகவும் வரும். சேர்த்து வைக்கணும்னு நினச்சி அடக்கி அடக்கி வச்சுருந்தோம்னா ஒன்றும் நடக்காது, இருக்கிறதும் போயிடும். நம்ம ஊரில் ஒரு சமுதாயம் இருக்குது, எப்போவுமே அந்த மக்கள் வந்து வறுமையை தான் காட்டுவாங்க. ஆனால் வீட்டில் பணம் நிறையா இருக்கும், ஒரு 10 ரூபா கேட்டிங்கன்னா கிடைக்காது, 100 ரூபா கேட்டிங்கன்னா கிடைக்காது, இல்லை எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த வறுமையை வெளிப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடைசி வரைக்கும் அந்த தரித்திரம் அவங்கள்ட்டே தான் இருக்கும்.
ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த உண்மையாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேடி வருகிறவர் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கவனிச்சிங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த உண்மையை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு வந்து சேரும், வந்து தேடி வரும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முதலாவது நாம் பார்த்தது அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் தேசம் முழுவதையும் சுத்தப்படுத்தினான். அதிகாரத்தை பயன்படுத்தி வீட்டையும் வெளியே இருக்கிற இடங்களையும் அவன் சுத்தப்படுத்துகிறான். இப்பொழுது உண்மையுள்ள மனுஷர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இதனுடைய பலன் நான் சொன்னேன், நம்மை தேடி வரும் என்று. அதனுடைய பலன் இவர்களுக்கு கிடைத்ததா என்றால், 14 வசனத்தை வாசியுங்கள். கவனிச்சிங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுக்கிறார். உண்மையாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வசனம் தேடி அவர்கள் முன்பதாக வந்து நிற்கிறது. உண்மையாக இருந்ததுனாலே இதுவரைக்கும் வசனமே இல்லாமல், வழி நடத்துதல் இல்லாமல், தங்களுடைய கற்பனைக்கு தாங்களாக நினைத்து கொண்டதை, மற்றவர்கள் போதித்ததை, மற்றவர்கள் சொன்னதை இவர்கள் நடந்து கொண்டு உண்மை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியத்தில் இப்பொழுது உண்மை எது என்பது அவர்கள் கண்முன்னதாக கண்டு வருகிறது. கர்த்தர் மோசேயை கொண்டு எந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அந்த புஸ்தகம் ஒரு பிரதான ஆசாரியனாகிய இல்கியா அவனுடைய கண்களிலே பட்டு அதை கண்டுபிடிக்கிறான். அதை கொண்டு உடனே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், சம்பிரதி ஆகிய சாப்பான் இடத்துல கொடுத்து கொண்டு போய் ராஜாட்ட கொண்டு கொடு என்று சொன்ன உடனே அது ராஜாவின் கையிலே போகிறது. சம்பிரதி அப்படின்னா ஸ்கிரைப், அதாவது எழுதுகிறவர்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் இல்கியா யார், பிரதான ஆசாரியன். அங்கு பிரதான ஆசாரியன் உண்டு, ஆசாரியர்கள் உண்டு, லேவியர்கள் உண்டு, காணிக்கை வசூல் நடக்கிறது, அங்கு பாடல்கள் உண்டு, அங்கு பலிபீடம் உண்டு, எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் பைபிள் அங்கே இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்கே கண்டுபிடிச்சாங்க, ஆலயத்துக்கு உள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. ஆலயம் இருந்தது, அங்கே பைபிள் இல்லை. ஆசாரியன் இருக்கிறாரு, பைபிள் இல்லை. பிரதான ஆசாரியன் இருக்கிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை. வர்ஷிப் இருக்கிறது, வசனம் இல்லை. பலிபீடம் இருக்கிறது, வசனம் இல்லை. காணிக்கை இருக்கிறது, வசனம் இல்லை. வாழ்க்கை அப்போ எப்படி இருந்தது? யாரோ சொன்னாங்க அது கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னார் இவர் சரியாக இருக்கும், பிரதான ஆசிரியர் சொன்னார் கரெக்டாக இருக்கும், ஆசாரியர்கள் சொன்னாங்க கரெக்டாக இருக்கும், லேவியர்கள் சொன்னார்கள் கரெக்டாக இருக்கும். ஆனால் வசனத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அங்கே வசனமே இல்லை. கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த வாழ்க்கை அங்கே இருந்தது. அப்போ எவ்வளவு மோசமான ஒரு சாபமான வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் அந்த தேசம் ஓடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் அவனுடைய கரங்களிலே அந்த கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் கையிலே கிடைக்கப்பெறுகிறது. நம்ம நினைக்கிற மாதிரி பழைய காலத்தில் நிறைய காப்பீஸ் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நமக்கு ஒவ்வொரு வீட்லேயும் 3-4 காப்பி பைபிள் வச்சுருக்கிறோம். அப்போ வந்து அவர்கள் கையெடுத்து எழுத வேண்டும், தோளிலே எழுத வேண்டும், ஒன்றுன்னா உட்காந்து ஆணி வச்சு எழுதணும். நமக்கு பணம் இருந்தால் ஒரே ஒரு போர்ஷனை நம்மளால் வாங்க முடியும். முழு 39 புத்தகத்தையும் அந்த காலத்தில் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அப்போ சில 8 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த பிலிப்பு அந்த மந்திரி என்ன பண்ணுறார், எத்தியோப்பிய மந்திரி வந்து எருசலேமுக்கு வந்து ஏசாயா புஸ்தகத்தை சுருளை வாங்கிட்டு கொண்டு போகிறார். அவர் மந்திரியாக இருந்ததுனால, ஒரு அந்த ராஜஸ்திரீக்கு ஒரு ட்ரெஷரராக இருந்ததுனால, அவர் கையிலே காசு இருந்ததுனால ஏசாயா புத்தகத்தை அவரால் சுருளை வாங்க முடிந்தது. அந்த சுருளை வாங்கி படித்து கொண்டு போகிறார், அவருக்கு அங்கே ரட்சிப்பு கிடைக்கிறது. லூக்கா 4:7 நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவ அந்த சினகாவில் ஜப ஆலயத்திலே இருந்த சுருள் கொடுக்கப்பட்டு அவர் அதை விரித்து அதை வாசிக்கிறார்.
எல்லார் வீடுகளிலும் அங்கு வைப்பதற்கு வழி இல்லை, வசதி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னால் பிரதிகளை எடுக்க முடியாது. அந்த பிரதிகளை எழுதுவதற்கு தான் அந்த ஸ்கிரைப் வேதப்பாரர்கள் அங்கே இருக்கிறார்கள். உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எழுதி எழுதி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதிகாரமோ ஒரு போஷனோ ஒரு சங்கீதமோ ஒரு நியாயப்பிரமாணம் 609 கட்டளைகள், 613 கட்டளைகளில் ஒன்று ஒன்றாக எழுதி அல்லது 10 எழுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காசு உள்ளவர்கள் வாங்குவார்கள், மற்றவர்கள் அந்த ஜெபாலயத்தில் போய் உட்காந்து படித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். அப்படிப்பட்ட பிரதிகள் தான் சொற்பமான பிரதிகள், ஆனால் காணா போயிருச்சு. அதை தேடுவதற்கு வழி இல்லாமல் அவர்கள் நினைவிலே இருந்ததை கொண்டு பிரசங்கம் செய்திருக்க வேண்டும். அவர்கள் காலங்களை அப்படியாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வர்ஷிப் இருக்கிறது, உதாரத்துவம் இருக்கிறது, கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறோம், ஊழியங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறோம், எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது. ஆனால் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமா? வசனத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? அவர்களுக்கு அந்த சூழ்நிலை, பிரதான ஆசாரியன் இருக்கிறாரு, வர்ஷிப் நடக்கிறது, லேவியர்கள் இருக்கிறார்கள், காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க, எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு, ஆனால் வசனத்தை காணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். வசனத்தை நாம் பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையோடு வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கடைசியாக 5:19 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி தோப்பு விக்கிரகங்களை அழித்து போட்டான், சுரூபங்களை அழித்து போட்டான், எல்லாம் கரெக்டு தான், எல்லாமே செய்தோம், அதையும் தாண்டி இன்னும் ஏதோ செய்ய வேண்டிய பாக்கி இருக்கிறது. அதை வசனத்தில் கேட்கும் பொழுது அவன் மனம் உடைந்து, ஐயோ இன்னும் நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனோ என்று சொல்லி அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ வகையில நாம் தேவனுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டிய அந்த பகுதியையும் நாம் கவனிக்க வேண்டும். எந்த இடத்துல நாம் விடுபட்டிருக்கிறோம் நமக்கு தெரியாது, அடுத்தவர்கள் சொல்லி நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. சொந்தமாக நாம் ஆராயும் பொழுது, ஒருவேளை நேரத்திலே நாம் தவறுகிறோமா, வசனம் வாசிப்பதிலே தவறுகிறோமா, கீழ்ப்படிதலிலே தவறுகிறோமா, மறைமுகமான பாவங்களிலே நாம் இருக்கிறோமா, அல்லது என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். வசனத்தை ஒப்பிடும் பொழுது, படிக்கும் பொழுது, அதை நாம் கீழ்ப்படியும் பொழுது, எப்படி இந்த யோசியா ராஜா சட்டையை கிழித்து கொண்டாரோ, நாம் படிக்கும் பொழுது குத்தப்படுகிறது நிச்சயம். ஆனால் அது என்ன அவசியம்னா, அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது, நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்றார் பாருங்க, 31 வசனம், ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை அவன் பண்ணினான். நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், உணர்கிறோம், அதோடு அல்லது மாற்றணும், செயல்படுத்தணும், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனிமேல் நான் இப்படி நடக்கிறேன், என்ன நட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு செயல்பாட்டுக்கு நாம் இறங்கும் பொழுது 2002 வருஷம் புது வருஷ கூட்டத்துக்காக நாங்கள் பஹ்ரைனில் உட்கார்ந்துருக்குறோம். காலையில் 5 எங்களுக்கு அந்த கூட்ட நேரம், 4:50 நான் அங்கே போகிறேன். எங்கள் ஹாலில் ஒருத்தருமே கிடையாது, நான் தான் முதல் ஆள். பக்கத்து ஹாலில் வந்து மலையாளி காங்கிரிகேஷன், 5 அவங்களுக்கு கூட்டம், 4:50 100% அட்டண்டன்ஸ், 100% அட்டண்டன்ஸ், எல்லோரும் அமைதியாக அப்படியே இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க டினாமினேஷன் டீம் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. 5:00 அங்கே அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. யாரும் உட்காந்து உன் புடவை எப்படி இருக்குது, உன் வேஸ்ட் எப்படி இருக்குது, உன் பேண்ட் எப்படி இருக்குது, நீ எந்த ஊரில் வாங்கின, என்ன ஸ்வீட் வாங்கின, ஒன்றும் பேச்சில்லை. வந்தாங்க, எல்லாம் உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. வந்தோன்னே அதை பாடுறாங்க, உம்மண்டே கர்த்தரே அப்படின்னு சொல்லி. நம்மளாம் அது சாவு பாட்டுன்னு தான் வச்சுருக்கிறோம். உம்மண்டே கருத்துனா அது சாவுக்கு தான் பாடுறது. அந்த முதல் பாட்டு அது, அப்புறம் தான் அந்த பாட்டினுடைய அந்த சாராம்சத்தை பார்க்கும் பொழுது தேவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையின்
அவ்வளோ அர்த்தம் அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நான் புரிந்து கொண்டேன். இந்த ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், ஆனால் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிட்சிக்கிற தேவன் அப்படின்னா அடிக்கிற தேவன் இல்லை, சிட்சிக்கிறனா டிசிப்ளினிங் காட். இப்போ சிட்சிக்கிற தேவனிடத்துல நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய சிட்சியை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? அந்த தீர்மானத்தை அவன் எடுத்தது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்கிறான்னா 32வது வசனம் பாருங்க, எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்போ தான் உணர்ந்தது மாத்திரமல்ல, தான் செய்தது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் செயல்படுத்தினான். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆசாரியர்களாகிய நாம். அவன் சொல்கிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தமது சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே. அப்போ நீங்களும் நானும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசியா ராஜா உணர்ந்தார், நாமும் அந்த பாடங்களை படித்துக்கொள்வோம். நமக்கு அந்த ஆலோசனை நிச்சயமாக நன்மை பயக்கட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.